தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஆர் என் ரவி பதவியேற்றார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தின் புதிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புத்தகங்களை வழங்கி வாழ்த்து. தமிழக அமைச்சர்களையும் அறிமுகம் செய்து வைத்தார். அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துள்ள அதிகாரங்களுக்கு உட்பட்டு தமிழகத்தில் தனது செயல்பாடு இருக்கும். ஆளுநராக பதவியேற்றுள்ள ஆர் என் ரவி அறிவிப்பு. கொரோனா பரவலை சிறப்பாக எதிர்கொண்டு தமிழக அரசு கட்டுப்படுத்தியுள்ளது. புதிய ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இரண்டாவது முறையாக நீட் தேர்வு எழுதிய மாணவி மாயம். நாமகிரிப்பேட்டை காவல் நிலைய போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டை. புதுக்கோட்டை அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த மழைநீர். ஆழம் தெரியாமல் காரை ஓட்டிச் சென்ற பெண் மருத்துவர் பரிதாப பலி. மாமியார் உயிருக்கு போராட்டம். சென்னை அருகே மகிந்திரா சிட்டியில் சாலையில் நடைபயிற்சி சென்ற புது மாப்பிள்ளை மீது கார் மோதி தூக்கியது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சென்னை அருகே அம்பத்தூரில் வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்த சிறார்களை முட்டி தூக்கிய பசுமாடு. உறவினர்கள் உரிய நேரத்தில் வந்ததால் அசம்பாவிதம் நேராமல் தவிர்க்கப்பட்டது. மத்திய அமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வாகிறார். வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது பாஜக. விழுப்புரம் மாவட்டம் சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவி 14 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டதாக புகார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை. அரக்கோணம் அருகே ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் பாய்லர் வெடித்து விபத்து. சிமெண்ட் ஓடு தயாரிக்கும் பணியில் இருந்த 6 தொழிலாளர்கள் காயம். சென்னை தொழிலதிபர் மற்றும் அவரது குடும்பத்தினரை பணத்துக்காக கடத்தியதாக கூறப்படும் வழக்கு. திருமங்கலம் முன்னாள் காவல் உதவி ஆணையர் சிவக்குமார், காவல் ஆய்வாளர் சரவணன் குற்றாலத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல். பிரபல ஹிந்தி நடிகர் சோனு சூட் தொடர்புடைய இடங்களில் 3வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. சுமார் 20 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதாக அதிகாரிகள் தகவல். ஆப்கானிஸ்தானில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய அரசு அமையவில்லை. அங்கீகாரம் வழங்கும் விவகாரத்தில் சர்வதேச நாடுகள் அவசரம் காட்டக்கூடாது என பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டாலும் ஆன்லைன் உணவு ஆர்டருக்கான கட்டணம் உயராது. மத்திய நிதித்துறை அமைச்சக அதிகாரிகள் விளக்கம். இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளர் யார்? அனில் கும்ப்ளே, விவிஎஸ் லக்ஷ்மணன் பெயர்கள் பரிசீலனை. ஒரே நாளில் நாடு முழுவதும் 2,50,00,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் மத்திய அரசு புதிய சாதனை. தடுப்பூசி சாதனையால் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை என பிரதமர் மோடி பெருமிதம். வெற்றிகரமாக தடுப்பூசி முகாம்களை நடத்திய மருத்துவத் துறையினருக்கும் நன்றி. 8 உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகளை நியமிக்க கொலீஜியம் பரிந்துரை செய்திருப்பதாக தகவல். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 28 பேரை இடமாற்றம் செய்யவும் நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் 2 நாட்களில் கனமழைக்கு 38 பேர் பலி. லக்னோ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை முடக்கம். பான் எண்ணுடன் ஆதாரை இணைக்க அடுத்த ஆண்டு மார்ச் வரை அவகாசம். கோரிக்கைகளின் பேரில் காலக்கெடுவை 6 மாதங்கள் நீட்டித்தது மத்திய அரசு. சீனாவின் 3 விண்வெளி வீரர்கள் 90 நாட்களுக்கு பின் பூமிக்கு திரும்பினர். விண்வெளி மையத்தில் சீனாவின் ஆய்வுப் பணிகள் மும்முரம். காபூலில் நடந்த ட்ரோன் தாக்குதலுக்கு மன்னிப்பு கோரியது அமெரிக்க ராணுவம். அப்பாவி பொதுமக்கள் 10 பேரை கொன்றதன் மூலம் மிகப்பெரிய தவறு இழைத்துவிட்டதாக ஒப்புதல். உலகளவிலான கொரோனா பாதிப்பு 22,84,00,000 உயர்வு. துருக்கி பிலிப்பைன்ஸில் நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகரிப்பு.